ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு வாக்காளர்கள் வரிசையில் நின்று உற்சாகமாக வாக்களிப்பு மகாளய அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தடையை மீறி நீர்நிலைகளில் குவிந்த மக்கள் மகாளய அமாவாசையொட்டி ஆத்தூர் உள்ளவர் சந்தையில் காய்கறிகள் விற்பனை அமோகம் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் குவிந்த மக்களால் தொற்று பரவும் அபாயம் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் பொள்ளாச்சி பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை மழை நீரில் தக்காளி செடிகள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை வேதாரண்யம் பகுதியில் தொடர் மழையால் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீர் குறுவை அறுவடை பணிகள் பாதித்துள்ளதாக விவசாயிகள் கவலை ஈரோடு தாளவாடி மலைப்பகுதியில் 20,000 ஏக்கரில் மக்காச்சோளம் சாகுபடி யூரியா தட்டுப்பாட்டால் பயிர் வளர்ச்சி கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் வருத்தம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறுவை நெல்லுக்கான கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு நெல் மணிகளை கொள்முதல் மையம் முன் குவித்து விவசாயிகள் காத்திருப்பு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இன்று காலை முதல் லேசான மழை பெய்து வரும் நிலையில் அக்டோபர் 10 தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது பெட்ரோலிய நிறுவனங்கள் வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டரின் விலையை 15 ரூபாய் உயர்த்தியுள்ளன இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 18,833 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவாக்சின் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது குறித்து அடுத்த வாரம் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது டிரைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் அங்கிருந்தவர்கள் மீது மோதியதாக லகிம்பூர் கேரி சம்பவம் குறித்து மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி லகிம்பூர் கேரி செல்ல உத்தரப்பிரதேச அரசு அனுமதி மறுத்துள்ளது லகிம்பூர் கேரி மற்றும் சிதாப்பூர் பகுதிகளில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன மும்பையில் உள்ள மும்பா தேவி கோவில் பக்தர்கள் தரிசனத்துக்காக நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் 8 தேதி இந்திய விமானப்படையின் 89 ஆண்டு விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமான தளத்தில் இந்திய விமானப்படை முழு ஆடை ஒத்திகையை நடத்தியது தலிபான்களால் கைது செய்யப்பட்ட இங்கிலாந்து முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தெற்கு சீனாவின் ஹாய்னன் மாகாணத்தில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ப்ரோ கபடி லீக் தொடர் பெங்களூருவில் டிசம்பர் 22 தேதி தொடங்க உள்ளதாக அதன் அமைப்பு குழு அறிவித்துள்ளது
தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறாத 9 மாவட்டங்களில் இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. மற்ற மாவட்டங்களில் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், கடையம், கீழப்பாவூர், மேல நீலிதநல்லூர் மற்றும் வாசுதேவநல்லூர் ஊராட்சி ஒன்றியங்களில் இன்று முதல்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த முதற்கட்ட தேர்தலில் 1266 பதவியிடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இதில் போட்டியின்றி 207 பேர் தேர்வாகியுள்ள நிலையில் மீதமுள்ள பதவிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் முதியோர் வாக்களிக்க ஏதுவாக வசதிகள் செய்யப்படாத நிலையில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சிரமத்துடன் வாக்களித்து செல்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்குறிச்சி ஊராட்சியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ஒன்றியத்திற்கு அம்முண்டி ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை பட்டியலின பெண் உறுப்பினருக்கு ஒதுக்கியதை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். இதுவரை எவரும் வாக்களிக்காததால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியத்தில் மொத்தம் 256 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் சிங்காரா வனப்பகுதியில் பதுங்கியுள்ள T23 புலியை பிடிக்கும் பணிகள் தொடர்கிறது. இன்று முதல் புதிய வியூகத்தை வகுத்து வனத்துறையினர் புலியை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வனப்பகுதிக்குள் உள்ள மரங்களின் மீது அமைக்கப்பட்டுள்ள 4 பரன்களில் தலா ஒரு கால்நடை மருத்துவர் என மொத்தம் 12 பேர் மட்டுமே இருக்கின்றனர். மேலும் புலி நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக அதிநவீன ட்ரோன் கேமராக்களும் வரவழைக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு குறித்து 51 அரசு துறை அதிகாரிகளுடன் கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் பனீந்திர ரெட்டி ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம், எஸ்பி சக்தி கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் 51 அரசு துறைகளும் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் தக்காளி செடிகள் அழுகி நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு பகுதிகளில் தென்னை சாகுபடிக்கு அடுத்தபடியாக தக்காளி சாகுபடி அதிக அளவில் விவசாயிகள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட தக்காளி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கடந்த 10 நாட்களாக பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தக்காளி செடிகள் அழுகி நாசமாகியுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 80,000 ரூபாய் வரை செலவு செய்து தக்காளி சாகுபடி செய்து வந்த நிலையில் தொடர் மழை காரணமாக தக்காளி செடிகள் கருகியதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தக்காளி விளைச்சல் பாதிப்பால் சந்தைகளுக்கு தக்காளி வரத்து வெகுவாக குறைந்ததால் தக்காளியின் விலை உயர்ந்துள்ளது. குலசே
குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா பக்தர்கள் வருகையின்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக புகழ்பெற்ற தசரா திருவிழா மைசூருக்கு அடுத்தபடியாக குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா புகழ்பெற்றது. 10 நாட்களுக்கு நடைபெறக்கூடிய தசரா திருவிழாவிற்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்தும் மாலை அணிந்து விரதம் நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். தற்போது 2வது முறையாக இந்த ஆண்டும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக தசரா திருவிழாவிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்விற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. மேலும் 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் முதல் நாளான இன்றும் 8, 9, 10, 15, 16, 17 ஆகிய 7 நாட்களுக்கு பக்தர்கள் கோவிலுக்கு வர அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் 7, 11, 12, 13, 14 ஆகிய 5 நாட்களுக்கு கோவிலுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் 15ஆம் தேதி கோவில் வளாகத்தில் நடைபெறவுள்ள சூரசம்ஹாரம் நிகழ்வுகளை காண்பதற்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சிகள் மற்றும் யூடியூப் சேனல்களில் திருவிழா நிகழ்வுகளை காண கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பந்தலூர் அருகே தாயை பிரிந்து தவித்த குட்டி யானையை வனத்துறையினர் தாயுடன் சேர்த்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள கோல்டு மைன்ஸ் பகுதியில் பிறந்து 1 மாதமே ஆன குட்டி யானை ஒன்று தாயை பிரிந்த நிலையில் சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் வனப்பகுதியில் உள்ள குழி ஒன்றில் குட்டி யானையை இறக்கிவிட்டு தாயின் வருகைக்காக காத்திருந்தனர். ஆனால் தாய் யானை வராத காரணத்தால் குட்டி யானை மிகவும் சோர்வடைந்தது. இதனால் குட்டி யானைக்கு லாக்டோஜன் மற்றும் குளுக்கோஸ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறை குழுவினர் தாய் யானையை தேடி குட்டி யானையுடன் வனப்பகுதிக்குள் சென்று அங்கு யானை கூட்டம் இருப்பதை கண்டனர். குட்டி யானை சத்தம் போட்டபோது கூட்டமாக வந்த யானைகள் வனத்துறையினரை துரத்திவிட்டு குட்டி யானையை அழைத்து சென்றது. தாயுடன் சேர்ந்த குட்டி யானை தற்போது வனப்பகுதியில் பாதுகாப்பாக இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேதாரண்யம் பகுதியில் தொடர் மழையால் குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடைமடை பகுதியில் தொடர் மழையால் குறுவை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியங்கரை, வடமழை, மணக்காடு, கரியாப்பட்டினம் போன்ற கடைமடை பாசன கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கரில் குறுவை அறுவடை பணிகள் கடந்த 1 வார காலமாக நடைபெற்று வருகிறது. நெல் அறுவடை இயந்திரங்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு இருந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக அறுவடை பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளிலும் விவசாய நிலங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் விளைவிக்கப்பட்ட நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். மகாலய அமாவாசையை ஒட்டி ஆத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் நாள்தோறும் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பைத்தூர், கடம்பூர், தென்னங்குடி பாளையம், கல்லாநத்தம், ராமநாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் மலை கிராமமான கருமந்துறை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள், கீரைகள் உள்ளிட்டவைகளை விற்பனைக்காக கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை ஒட்டி வீடுகளின் முன்னோர்கள் வழிபாட்டிற்காக காய்கறிகளை வாங்க ஆத்தூர் உழவர் சந்தையில் அதிக அளவில் மக்கள் கூட்டம் கூடியது. பெரும்பாலானோர் முகக்கவசம் இல்லாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் கூடியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மகாலய அமாவாசை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி மக்கள் பலரும் தங்களது முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் திதி கொடுத்து வருகின்றனர். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கடற்கரைகளில் மக்கள் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டாலும் சில இடங்களில் ஆற்றங்கரையோரமும் ஏரிக்கரைகளிலும் மக்கள் திதி கொடுத்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றின் புஷ்ப மண்டப படித்துறையில் ஆண்டுதோறும் 1000கணக்கானோர் குடும்பத்துடன் வந்து புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஐயாறப்பரை வழிபட்டு செல்வது வழக்கம். தற்போது இந்த பகுதிகளில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் காவிரி புஷ்ப மண்டப படித்துறை வெறிச்சோடி காணப்பட்டது. இருப்பினும் தனியார் இடங்களில் பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து காவேரிக்கரை ஓரங்களில் ஆபத்தான நிலையில் இறங்கி நீராடினர்.
வேதாரண்யம் பகுதியில் மகாலய அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கடலில் புனித நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. தடையை மீறி வெளியூரிலிருந்து வந்த பக்தர்கள் வேதாமிர்த ஏரியில் புனித நீராடி முன்னோர்களுக்கு பிதுர் திதி கொடுத்தனர். ராமேஸ்வரம் கடற்கரையில் புனித நீராட மகாலய அமாவாசை தினத்தன்று பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவது வழக்கம். அக்னி தீர்த்த கடல், தனுஷ்கோடி, சேது தீர்த்தம், திருப்புல்லானி அருகே, சேதுக்கரை தேவிப்பட்டினம் அருகே, நவபாஷாணம் உள்ளிட்ட பகுதிகளில் புனித நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்து உள்ளதால் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் வெள்ளி கடற்கரையில் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் திருவந்திபுரம் கெடிலம் ஆற்றின் கரையோரத்தில் மக்கள் குவிந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வருகின்றனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு கடற்கரைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மக்கள் வழிபடுவது வழக்கம். ஆனால் கொரோனா பரவல் அச்சம் காரணமாக வழிபாட்டுத் தலங்களில் மக்கள் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பல இடங்களில் அனுமதி மறுத்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பலரும் முன்னோருக்கு திதி கொடுக்க முடியாமல் அல்லாடியதை காண முடிந்தது. இந்நிலையில் கெடிலமாறு, தென்பெண்ணை ஆற்று பகுதியில் கடலூர் பகுதி மக்கள் திதி கொடுத்து வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரையில் மகாலய அமாவாசையான இன்று ஏராளமானோர் திரண்டு தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இதேபோல ஏரிக்கரை உள்ளிட்ட பல நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படாததால் நெல் மணிகளை கொள்முதல் நிலையத்தில் குவித்து விவசாயிகள் விரக்தியுடன் காத்திருக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோடை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன் மூடப்பட்டது. இந்நிலையில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்காக 57 அரசின் நேரடி நெல் கொள்முதல் மையங்களை திறக்க மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். ஆனால் இதுவரையில் கொள்முதல் நிலையங்களை திறக்கப்படாததால் கொள்முதல் நிலையங்களில் குவிக்கப்பட்டுள்ள நெல் மணிகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் காலம் தாழ்த்தாமல் நெல் மணிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் நேற்று ஒருநாள் பெய்த மழையில் 50 மில்லியன் கனஅடி நீர் உயர்ந்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் செம்பரம்பாக்கம் ஏரி முக்கியமானது. இதன் பரப்பளவு 6,303 ஏக்கர். இந்த ஏரி 3.6 TMC கொள்ளளவு கொண்டது. கிருஷ்ணா நதி நீரால் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று காலை முதல் பெய்த மழையால் ஏரியின் நீர்மட்டம் 21 அடியாக உயர்ந்துள்ளது. கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 715 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் மழை பெய்ததால் ஒரே நாளில் 50 மில்லியன் கனஅடி நீர் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3,645 மில்லியன் கனஅடியில் 2,895 மில்லியன் கனஅடி நீரும் நீர்மட்ட உயர்வான 24 அடியில் 21.15 அடியாகவும் உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 92வது வாக்குப்பதிவு மையத்தில் திமுக மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குச்சாவடி மையத்திற்குள் அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வாக்குப்பதிவு மையத்திலிருந்து வெளியேற்றினர். வாக்குப்பதிவு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தற்போது வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் குடிசை மாற்று வாரியத்தில் வசித்து வந்த வெங்கடேஷ் என்பவர் சில தினங்களுக்கு முன்பு கேரள மாநிலம் பாலக்காட்டில் விபத்தில் உயிரிழந்தார். அவரது உடல் இறுதி சடங்கிற்காக திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள சமுதாய நல்லிணக்க சுடுகாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. அப்போது திருச்சி அரியமங்கலத்தில் ஜெய் அகோர காளி சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தி வரும் அகோரி மணிகண்டன் தன் சிஷ்ய அகோரிகளுடன் உடல் முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு மயானத்தில் கூடி வெங்கடேசனின் குடும்பத்தினர் இறுதி சடங்கை முடித்த பிறகு அகோரி மணிகண்டன் சடலத்தின் மீது
அமர்ந்து ஆன்மசாந்தி பூஜை செய்தார். அப்போது சக அகோரிகள் டம்ரா மேளம் அடித்தும் சங்கு ஒளி எழுப்பியும் பூஜையில் ஈடுபட்டனர். இறந்த வெங்கடேஷ் ஏற்கனவே அகோரி மணிகண்டனிடம் சிஷியராக இருந்துள்ளார். இதன் காரணமாகவே குடும்பத்தினரின் அனுமதியோடு ஆன்மசாந்தி பூஜை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வினோத பூஜை காசியில் மட்டுமே நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் பயிற்சி உதவி வன பாதுகாவலர்களுக்கு தொழில்நுட்ப களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் வனவியல் பயிற்சி கல்லூரியைச் சேர்ந்த 45 பயிற்சி உதவி வன பாதுகாவலர்களுக்கு திறன் மேம்படுத்துதல் மற்றும் பறவைகள் குறித்து களப்பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த களப்பயிற்சியில் 45 உதவி வன பாதுகாவலர் பயிற்சியாளர்களுக்கும் கோடியக்கரை கோடியக்காடு உள்ளிட்ட 12 கிராமங்களைச் சேர்ந்த ஈரப்புல நண்பர்கள் குழுவினர்கள் 50 பேருக்கும் மும்பை பறவைகள் ஆராய்ச்சியாளர் பாலச்சந்திரன் வனச்சரகர் அயூப் கான் ஆகியோர் கோடியக்கரை சரணாலயத்திற்கு வலசை வரும் பல வகையான வெளிநாட்டு நீர்ப்பறவைகளின் வகைகள் அவைகள் வந்து செல்வதின் நோக்கம் பறவைகளின் கணக்கெடுப்பு ஆகியவை குறித்து செயல் விளக்கமும் களப்பயிற்சியும் அளித்தனர். சத்தியமங்கலம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டுள்ள யூரியா தட்டுப்பாட்டால் 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள பயிரின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. மஞ்சள் வாழை நெல் மற்றும் மானவரியாக தாளவாடி கடம்பூர் மலைப்பகுதியில் மக்காச்சோளம் ராகி மரவள்ளிக்கிழங்கு ஆகியவை சாகுபடி செய்யப்படுகின்றன. தாளவாடி கடம்பூர் அந்தியூர் மலைப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள 3 மாத பயிரான மக்காச்சோளம் நன்கு வளர்ந்து வருகிறது. 30 நாட்களில் யூரியா உரம் இடும்போது பயிர் வளர்ச்சியடைந்து மகசூல் கிடைக்கும். தற்போது மழை பெய்து வருவதால் யூரியா போடுவதற்கான சரியான நேரத்தில் யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தாளவாடி பகுதியில் கடந்த 1 மாதமாக யூரியா பற்றாக்குறை நிலவுவதாகவும் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி முன் காத்திருக்கும் அவலம் தொடர்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 5 ஏக்கரா மக்காச்சோளம் போட்டுங்க, யூரியாவே கிடைக்க மாட்டேங்குதுங்க. 5 மூட்டை யூரியா வேணுங்க. இங்கே பொண்ணு வந்தானா 1 மூட்டை தான் தருவாங்க. ஒரு ஆதார் கார்டு இருக்கு. சீக்கிரமாக எங்களுக்கு யூரியா வர மாதிரி பண்ணி கொடுங்க. மக்காச்சோளம் எல்லாம் பழா போயிட்டு இருக்கு. எங்களுக்கு 1 மூட்டை தான் கிடைக்குது. அதனால் வந்து எங்களுக்கு மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகிறோம். எங்களுக்கு விவசாயம் வந்து ஏற்கனவே லாஸில் போயிட்டுருக்குற விவசாயம் இந்த உரத்தினால எங்களுக்கு வந்து எந்த விதமான ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது கவர்மெண்ட்டில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாளவாடி பகுதியில் ஒரு 150 விவசாயிகளுக்கு மட்டும் 1 மூட்டை தான் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அங்கே 500 விவசாயி வந்து இந்த யூரியாவுக்காக காத்திருந்து ரொம்ப பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நிலையெல்லாம் உருவாகிட்டுருக்குது. உடனடியாக அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு உரத்தட்டுப்பாடுகளை நீக்கி கொடுக்கக்கூடிய அளவில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் வந்து கொஞ்சம் காப்பாற்றப்படும். கடையில் கேட்டதுன்னா நாங்கள் வந்து 1 மூட்டை 20 உரம் எடுத்தால் தான் நாங்கள் 1 மூட்டை யூரியா கொடுப்போம்னு சொல்கிறாங்க சில கடையில். அதே மாதிரி வேறு உரங்களையும் வந்து 300 உரங்களையும் தேவையில்லாத உரங்களையும் எடுத்தால் தான் நாங்கள் யூரியா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வந்து மிகப்பெரிய நஷ்டம் விவசாயிகளுக்கு ஏற்படுது. உடனடியாக உரக்கட்டுப்பாட்டை நீக்கி அரசு வந்து விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலை கொடுப்பதற்காக உடனடியாக உரத்தட்டுப்பாட்டை நீக்கி எல்லாருக்கும் யூரியா கிடைக்கும்படி செய்ய வேண்டுமே கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலத்தில் அதிகபட்ச விலை குவிண்டால் 1க்கு 8,123 ரூபாய்க்கும் சராசரியாக 6,540 ரூபாய்க்கும் விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த ஏலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வியாபாரிகள் பங்கேற்று 478 குவிண்டால் பருத்தியை கொள்முதல் செய்தனர். பருத்தியை போன்றே விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களான நெல் பயறு உளுந்து நிலக்கடலை முந்திரி துவரை தேங்காய் மிளகாய் கரும்பு வெல்லம் ஆகியவற்றை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் விற்று பயனடையுமாறும் விளைபொருட்களை நாகை விற்பனைக் குழுவின் கீழ் இயங்கும் குத்தாலம் மயிலாடுதுறை செம்பனார்கோவில் சீர்காழி வேதாரண்யம்
கீழ்வேலூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள கிடங்குகளில் இருப்பு வைத்து பொருளிட்டு கடன் பெற்று அதிக விலை கிடைக்கும் நேரங்களில் விற்று பயனடைய வேண்டி விவசாயிகளுக்கு நாகை விற்பனை குழு செயலாளர் ரமேஷ் அழைப்பு விடுத்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே செயல்படும் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வாகனம் அரூர் பகுதியிலிருந்து மாணவர்களை அழைத்து சென்றது. அப்பொழுது அரூர் அடுத்த அக்ரகாரம் பகுதியில் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பள்ளி வேன் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அதிலிருந்த மாணவர்களை மீட்டனர். இதில் ஒரு சில மாணவர்கள் லேசான காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் பள்ளி வாகனம் மீட்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள அரியானிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜேந்திரன் இவர் அந்த பகுதியில் உள்ள இந்தியன் வங்கியில் கணக்கு வைத்துள்ளார். இந்நிலையில் விவசாயி ராஜேந்திரனிடம் யாரோ ஒருவர் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு வேளாண் துறை கள அதிகாரி பேசுவதாகவும் வங்கிக் கணக்கை புதுப்பிக்க வங்கி எண் மற்றும் ஓடிபி எண் வேண்டும் என்று கூறி அதனை கேட்டுப் பெற்று அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 2,97,000 ரூபாயை நூதன முறையில் கொள்ளையடித்துள்ளனர். அதன் பின்னர் வங்கியிலிருந்து தமது பணம் பறிப்போய் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ராஜேந்திரன் புதுக்கோட்டை சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் கொடுத்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் வானிலை ஆய்வகம் அமைந்துள்ளது. இந்த சாலையில் தற்போது தடுப்பு சுவர் அமைக்கும் பணி ஆமி வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் வழியே செல்லும் சுற்றுலா வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் சென்று வர முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே வானிலை ஆய்வக சாலையில் நடைபெறும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் 2018 ஏற்பட்ட தீ விபத்தில் கோவிலின் கிழக்கு கோபுரம் அருகே உள்ள வீர வசுந்தராயர் மண்டபம் மற்றும் 40 கடைகள் முற்றிலும் சேதமானது. இதற்கு அங்கிருந்த கடைகளில் ஏற்பட்ட மின்கசிவே காரணமாக கூறப்பட்டது. இதையடுத்து அங்குள்ள கடைகளை அகற்ற அப்போதே கோவில் நிர்வாகம் கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியது. இதற்கு எதிராக அந்த கடைக்காரர்கள் தடை வாங்கிய நிலையில் மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் மதுரை இணை ஆணையர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள அனைத்து கடைகளையும் அகற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து 70 கடைகளை ஒரு மாதத்திற்குள் அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் கீழக்காவட்டாங்குறிச்சி கிராமத்தில் விவசாயம் செழிக்க வேண்டி எல்லையம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. குத்துவிளக்கு பூஜையில் மழை பொழியவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் நோய் நொடி இல்லாமல் செழித்து வாழவும் முன்னோர்களின் வழிகாட்டல்படி பாரம்பரிய முறைப்படி வாழவும் பெண்கள் திருவிளக்கு வழிபாடு நடத்தினர். இதுகுறித்து பெண்கள் குறிப்பிடுகையில் திருவிளக்கு பூஜை மற்றும் கூட்டு வழிபாடு மூலம் மக்களிடையே ஒற்றுமை நிலவும் என்றும் திருவிளக்கு பூஜை நடத்தும்போது நினைத்த காரியங்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆழியார் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, வால்பாறை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் ஆழியாறு குரந்த அருவி எனப்படும் கவி அருவியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து நீடிப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆழியார் கவி அருவிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அம்மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுக்கோட்டையில் உள்ள கோவில் குளக்கரை மற்றும் கடற்கரையில் தர்ப்பணம் கொடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்று சமூக பரவலை தடுத்திட பல்வேறு நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் மக்கள் கூடி திதி கொடுத்தல், குளித்தல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனா்.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோதாவடி கிராமத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி என்பவர் இறந்த நிலையில் அவருக்கு இறுதி சடங்கு செய்வதற்காக கொண்டம்பட்டியைச் சேர்ந்த சாமிநாதன் உட்பட உறவினர்கள் அங்குள்ள ஆற்றுக்கு சென்றனர். அப்போது அங்குள்ள ஆலமரத்தில் தேன்கூடு கலைந்ததில் வந்திருந்த அனைவரையும் கடித்தது. இதனையடுத்து மருத்துவமனை சிகிச்சை முடிந்து 20 பேர் திரும்பிய நிலையில் சாமிநாதன் உயிரிழந்தார். இதையடுத்து அந்த கூட்டை அகற்ற தீயணைப்புத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்து திருநறையூர் பகுதியில் அசோக் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். அவர் உணவுக்காக சென்ற நிலையில் அவரது மளிகை கடை ஷட்டரை உடைத்து அங்கிருந்த பணப்பெட்டியில் வைத்திருந்த 380,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் பகுதியில் நேற்று இரவு திடீரென குளிர்ந்த காற்று வீசியதுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி தண்ணீர் மட்டம் உயரும் என பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 38 இருசக்கர வாகனங்களும் 7 4-சக்கர வாகனங்களும் மொத்தம் 45 வாகனங்கள் அரசுடமையாக்கப்பட்டிருந்தன. இந்த வாகனங்கள் அரசு விதிமுறைப்படி ஏலம் விடப்பட்டது. மேலும் ஏலம் எடுத்த நபர்களுக்கு உரிய சான்றிதழ்களுடன் வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மாசார்பட்டி பகுதியில் போலி பாஸ்போர்ட் கஞ்சா வழக்கில் விஸ்வலிங்கம் என்பவர் தலைமறைவானார். இதையடுத்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டும் 12 வருடங்களாக தலைமறைவாக இருந்த இலங்கையைச் சேர்ந்த அந்த குற்றவாளி விஸ்வலிங்கத்தை சிவகங்கை மாவட்ட காளையார் கோவில் பகுதியில் போலீசார் கைது செய்தனர். ஆம்பூரை அடுத்த நாயக்கநேரி ஊராட்சிமலை கிராமத்தில் ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஒதுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாய்கள் அதிக அளவில் சாலைகளில் சுற்றி திரிவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மழைநீர் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை மாவட்ட கண்காணிப்பாளரும் அரசின் கூடுதல் தலைமை செயலாளருமான தயானந்தா கட்டாரியா பார்வையிட்டு ஆய்வு நடத்தினாா்.